இப்போ நம்ம வந்து ஆழ்வார்களை பத்தி சொல்ல போறீங்க இல்லையா? ஆமா. இப்போ ஆழ்வார் பத்தி முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி ஆழ்வார்னா யாரு? அவால பத்தி கொஞ்சம் டீடைல் ஃபர்ஸ்ட் இந்த சொல்லிட்டு ஒரு வீடியோல அப்புறம் உத்தவத்த பத்தியா பேசணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆழ்வார் யாரு அப்படின்னு சொல்லுங்க. ஆழ்வார்கள் அப்படிங்கிறது வந்து 12 ஆழ்வார்கள் இருக்கா நமக்குலாம் தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஆழ்வார்கள் வந்து ஒரு ஒருத்தரையா நம்ம பார்க்கறதுக்கு முன்னால இந்த ஆழ்வார்கள் யாரு, என்ன பண்ணியிருக்கா, ஆழ்வாருங்கிறது அர்த்தம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒருத்தரா நம்ம பார்க்கலாம். இந்த 12 ஆழ்வார்கள் வந்து யாராருங்கிறத பார்ப்போம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருவழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடி ஆழ்வார், அப்புறம் திருப்பான் ஆழ்வார், கடைசியில் வந்து திருமங்கை ஆழ்வார். இந்த 12 ஆழ்வார்களும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து 108 திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏன் திவ்ய தேசம் அப்படிங்கிறோம்னா, இந்த 12 ஆழ்வார்களில் ஒருத்தரோ இல்லை ஒருத்தருக்கு மேற்பட்டவரோ அந்த திவ்ய தேசத்தை பற்றி பாடினது பாட்டு எழுதியிருப்பான். அதனால அந்த தேசத்தை வந்து திவ்ய தேசம் அப்படிங்கிறோம். அது மாதிரி 108 திவ்ய தேசம் இருக்கிறது. 106 வந்து பூலோகத்தில் இருக்கு, 107 108 மேலுள்ளது வேற உலகத்தில் இருக்கு. இந்த 105 106 105 இந்தியாவில், 1 வந்து நேபாளில் இருக்கு. இதான் இந்த திவ்ய தேசத்தை பற்றி ஒரு விளக்கம். இந்த ஆழ்வார்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த மங்களா சாசனம் திவ்ய தேசம் 108 திவ்ய தேசத்தில் பாடியிருக்க. இந்த ஆழ்வார்கள் அப்படிங்கும்போது ஆழ்வார்னா என்ன, ஆழ்வார்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். ஆழ்வார் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்திக்கிறாங்க, ஆழ்ந்து ஈடுபாடு உடையவங்க தான் ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் 4000 பாட்டு வைஷ்ணவ மகாவிஷ்ணுவை பற்றி பாடின 4000 பாடல்களை தொகுத்து வழங்கின நாதமுனிகள், மணவாள மாமுனிகள் தொகுத்து வழங்கினதில் இந்த 4000 பாட்டு மகாவிஷ்ணுவை பற்றி பாட்டு எழுதினதுல அவங்களுடைய சிந்தனையும் ஈடுபாடும் ஆழ்ந்து ஒரு விஷயத்தில் இருக்குது. அதை தான் ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆழ்வார் அப்படிங்கிறது வந்து வெறும் வைஷ்ணவா மட்டும்தானா, வெறும் மகாவிஷ்ணு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. அதுக்கும் அப்பாற்பட்ட விஷயம். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவை பற்றி எழுந்தது. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே மதுரகவி ஆழ்வார் மகாவிஷ்ணுவை பற்றி பாடினது கிடையாது. ஒரு பாட்டு கூட மகாவிஷ்ணுவை பற்றி பாடினது கிடையாது. ஒரு திவ்ய தேசமும் போய் மகாவிஷ்ணுவை பற்றி பாடினது கிடையாது. முதற்கவி ஆழ்வார் அவருடைய குரு வந்து நம்மாழ்வார். நம்மாழ்வாரை பற்றி மட்டும்தான் படிக்கிறார். ஆனால் அந்த முதற்கவி ஆழ்வாருடைய பாடல்களும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்குது. இந்த முதற்கவி ஆழ்வாரும் 12 ஆழ்வார்களில் ஒருத்தன். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரிகிறது, ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திக்கிறவா பேர் வந்து ஆழ்வார். அவன் வந்து மகாவிஷ்ணுவை பற்றி மட்டும் சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கும் தாண்டின விஷயம். இன்னொன்று வந்து வைஷ்ணவத்தில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஆழ்வார்ங்கிற வார்த்தை வந்து ஜைன மதத்துலேயும் இருக்கு, புத்த மதத்துலேயும் இருக்கு. இந்த ஆழ்வார்ங்கிற வார்த்தை புத்த தேவருக்கே ஆழ்வாருங்கிற பேர் இருக்கு. ஜெயினத்திலையும் இந்த ஆழ்வார் அப்படிங்கிற பேர் இருக்கு. ஸோ இது இது வந்து வைஷ்ணவம் தாண்டி ஒரு விஷயம் அப்படி புரிஞ்சுக்கணும், கரெக்ட் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு முன்னுரை மாதிரி எடுத்துட்டு புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இல்லை ஆழ்வார்கள் அப்படின்னாலே வைஷ்ணவா சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஆழ்வார் அப்படின்னாலே ஆழ்ந்து சிந்திக்க தெரிந்தவர்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து மேஜராக எல்லா பாட்டுமே வந்து மகாவிஷ்ணு பற்றி இருந்தாலும் மதுரகவி ஆழ்வாருடைய பாடல்களும் இருக்கு. அது நம்மாழ்வாரை பற்றி, குருவை பற்றி, சரியா? அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து
இந்த வைஷ்ணவத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா ஜாதி மத பேதம் கிடையாது. வைஷ்ணவத்துக்கு அது ஒரு சிறப்பான அம்சம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆழ்வார்களை பத்தி பார்க்க போறதுக்கு முன்னால எதனால இது சொல்றேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஒரு வலுவான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ஆழ்வார்கள் இருக்கா இல்லையா, 12 ஆழ்வார்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேர் தான் பிராமணன். மிச்சம் எல்லாமே வேற வேற குலம், எல்லாருமே வேற வேற குலம். இந்த முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவர்கள் இவங்க மூணு மூணு பேரையும் வந்து யோனிஜர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டெடுக்கப்பட்டவர்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு அப்புறம்தான் இவங்களோட அறிமுகமே கிடைச்சிருக்கு. அதாவது அவங்களுடைய பிறப்பு வரலாறு நமக்கு தெரியாது. எந்த ஜாதி, எந்த குலம், எந்த அம்மா அப்பா பிறந்தவா அப்படின்னு தெரியாது. வருஷம் இருக்கு, அவங்களுடைய எந்த ஜனிச்ச மாசம் இருக்கு, அவ்வளவுதான். அவங்களே வந்து அதை பத்தி சொல்லல, அதை பத்தி பூரணமான ஒரு விஷயமும் கிடையாது நமக்கு இந்த முதல் ஆழ்வார்கள் பத்தி. அதே மாதிரி தான் ஆண்டாள். ஆண்டாளும் வந்து பெரியாழ்வாருடைய தோட்டத்துல கிடைச்ச ஒரு குழந்தை. அந்த குழந்தையோட பிறப்பு பற்றி நமக்கு முழுசும் தெரியாது. அதே மாதிரி ஆழ்வார்கள்ல சில பேர் வந்து தாழ்ந்த குலத்துல இருக்கவங்க இருக்காங்க, அரச குலத்துல பிறந்தவங்க இருக்காங்க, பிராமணர்கள் இருக்காங்க, மற்ற சமயத்துல இருக்காங்க. ஸோ 12 ஆழ்வார்கள் வந்து எல்லா விதத்திலையும் இருக்காங்க. அந்த எல்லா விதத்திலையும் இருக்கிற ஒரு ஆழ்வார்கள் பாடின திவ்ய பிரபந்தம் தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது நமக்கு தொகுத்து வழங்கின ஒரு தொகுப்பு, பாடல் தொகுப்பு. ஸோ இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நடுவில் பேசலான்னு இல்லை, இந்த குளத்தை பற்றி பேசுனது எதுக்கு தாழ்ந்த குளம் அப்படின்னு சொல்ல வேண்டியது? தாழ்ந்த குளம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. திருமழிசை ஆழ்வார் அவருடைய பாட்டில் அவரை பற்றியே இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். அவருடைய குலத்தை பற்றி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, குளங்களாய ஈர ரெண்டில் ஒன்றிலும் தெரிந்திலேன் அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு லிஸ்டட் இதில் வந்து கம்யூனிட்டியில் எதுலேயுமே நான் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த இதுக்கு இல்லாமல் கடைசியில் நான் இங்கேயோ இருக்கேன் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறார். இது 4000 குபிய பிரபஞ்சத்தில் இருக்குது திருமணிசாலாக சொல்கிறார். ஸோ இது எதுக்காக நான் வந்து பர்டிகுலராக நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில நமக்கு வந்து சில ஒரு ஒரு மாதிரி மிஸ் இன்டர்பிரேஷன்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற எல்லாம் ஒரே குலம் தான். அதே மாதிரி வைஷ்ணவத்தில் வந்து இன்னொன்று வந்து வெறும் சடங்கு சம்பிரதாயம் இது மட்டும் கிடையாது வைஷ்ணவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாகவே இது வந்து இருக்குது. அது வந்து பொய் ஆழ்வார் தான் வந்து ஆழ்வார்கள்லேயே முதன்மையானவர் அப்படின்னு சொல்லுவோம். முதல் மூணு ஆழ்வார்கள்லேயும் முதன்மையானவர் பொய்கை ஆழ்வார். இந்த பொய்கை ஆழ்வார் வந்து ஒரு அழகான ஒரு பாடல் எழுதிட்டார். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, புந்தியால் சிந்தியாது ஓதி உருவெண்ணும் அந்தியால் ஆம் பயன் அங்கேன் அப்படின்னு. அதாவது புத்தியில வந்து சிந்திக்காம பெருமாள் வந்து மனசால நினைச்சுண்டு பிரார்த்தனை பண்ணாம நீ எதையோ ஒன்று பாட்டையோ இல்லை எதையோ ஒரு ஸ்லோகத்தையோ சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற. இதைத்தான் ஆதிசங்கரும் சொன்னது வந்து பஜ கோவிந்தம் மூடமதே அப்படின்னு சொன்னது. பொருளே தெரியாம இல்லை பொருளை கண்டுபிடிச்சு அதை கஷ்டப்பட்டு படிச்சு நீ அதை வந்து உருவேற்றுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் ஆண்டாளும் சொன்னா அவளுடைய திருப்பாவை 30 பாசுரங்கள்ல வந்து பக்தி செலுத்து நாம சங்கீர்த்தனம் பண்ணும் வெறும் நாராயண அப்படின்னு மட்டும் சொன்னா போதும், மனசை ஒருநிலைப்படுத்து சரணாகதி பண்ணும். இதுதான் வந்து வைஷ்ணவத்துக்கு ஒரு முக்கியமான அம்சம். ஸோ இதை தவிர வேற எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த 12 ஆழ்வார்களுடைய ஒரு பெரிய பணின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று வந்து தமிழ்
தமிழுக்கு வந்து நம்ம வந்து அழகா ஒண்ணு சொல்லுவோம், தமிழுக்கு அமுது என்ற பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கறத ஒன்னு சொல்லுவோம். ஒரு ஜெனரலா ஒரு சொல்ற தமிழை பத்தி சொல்லுவோம். இந்த தமிழை வந்து செழுமைப்படுத்தினது இந்த ஆழ்வார்களுடைய பணி. எப்படி சொன்னாங்க, பக்தி இலக்கியத்தை தமிழ். ஸோ அந்த தமிழை வந்து செழுமைப்படுத்தி அவங்களுடைய கற்பனை திறனை கொண்டு வந்து அந்த கற்பனை திறனில் வந்து ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கும். இயற்கையை பற்றி பாடியிருப்பாங்க, அதில் வந்து அவங்களுடைய காலநிலை இருக்கும். நம்ம திருப்பாவையில் பார்த்தோம், காலநிலை இருக்கும், அவங்களுடைய ரசனை இருக்கும். அதே மாதிரி அதில் வந்து நிறைய சயின்ஸ் இருக்கும். இந்த சயின்ஸ்னு வரும்போது ஒரு ஒரு சின்ன பாட்டு ஒன்று தோணும் எனக்கு, ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருது. நீயே உலகலாம் நின் அருளே நிற்பனவும், நீயே தவ தேவ தேவனும், நீயே எரி சுடரும் மால்வரையும் என் திசையும், அண்டத்து இரு சுடரும் ஆய இவை அப்படிங்கிற ஒரு பாடல். இதுக்கு பொருள் என்னன்னா, நீதான் எல்லா உலகமும், பூமியில் நிலைத்திருப்பவை எல்லாம் உன்னோட அருள், நீதான் தேவர்களுக்கெல்லாம் தேவன், அதாவது தேவர்களுக்கும் மேலற்ற, நீதான் நெருப்பு, நீதான் மலை, நீதான் எட்டு திசையும், எட்டு திசையும் நீதான், நீதான் சூரியன் சந்திரன் அப்படிங்கிறாங்க. சரி, இதுல வந்து என்னன்னா, காலம் அப்படிங்கிற ஒரு கேலண்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, இந்த டைமுங்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, வீடியோல ஏதோ ஒரு வீடியோ கூட பார்த்தோம், இந்த டைமுங்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த பிரபஞ்சம் வந்து இருட்டா இருந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் அதுல வந்து மூவ்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா மூவ்மெண்ட்டுன்னு ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சக்தி வேணும். அதுவே இல்லாத சமயத்துல இந்த பிரபஞ்சம் வந்து எங்க ஆரம்பிச்சது, அந்த புள்ளி இருக்கு இல்லையா, சிங்குலாரிட்டி, அந்த சிங்குலாரிட்டியை பத்தி பேசுற பாட்டு. இதை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங், தெரியல ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஒரு ஹேண்டிகேப்டர், ஐ மீன் சம் ப்ராப்ளம் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட், வீல் சேர்ல இருப்பார், பயங்கரமான புத்திசாலி. அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார், அது வந்து த ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு, இந்த பிரபஞ்சத்துடைய தொடக்கம், ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுல அவர் என்ன சொல்லணும்னா, சயின்ஸ் மே சால்வ் த ப்ராப்ளம், அதாவது ஹவு த யூனிவர்ஸ் பிகேன், இந்த இதுக்கெல்லாம் வந்து சயின்ஸ்லேருந்து நம்ம வந்து விடையை பார்த்துடலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, த சயின்ஸ் கேன் நாட் ஆன்சர் த க்வெஸ்சன் வை டஸ் த யூனிவர்ஸ் பாதர் டு எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறார். இந்த சயின்ஸ்னால சில விஷயங்களை பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இதை சொல்லிட்டு அவர் வந்து அந்த சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு தத்துவத்துக்கு வந்து ஒத்துக்கிறார். அவர் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் ஒத்துக்கிறார். அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் மூலப்பொருள் ஒன்று இல்லையா, அதை தான் பரபிரம்மம் அப்படிங்கிறது. வைஷ்ணவத்தில் வந்து இதை வந்து மகாவிஷ்ணுன்னு சொல்கிறேன். இந்த பரபிரம்மம், பரம்பொருள், சிங்குலாரிட்டி, இதை தான் உலகம் உலகம் ஃபுல்லாகவே வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதை வந்து ஆழ்ந்து சிந்திச்சவங்க அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு பொருள் இருக்கு, அந்த சிங்குலாரிட்டியை வந்து ஒத்துட்டாங்க. இது ஏகப்பட்ட படிப்பு, இந்த ஸ்டீவன் ஹாக்கிங் படித்தவர் பயங்கரமான புத்திசாலி. ஆனால் இந்த ஆழ்வார்கள் வந்து படிக்காதவங்க, இவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய மூளை வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களால பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவங்களுடைய யோகம், அவங்களுடைய அந்த ஒரு பக்தி, பக்தி, அந்த பக்தி மூலமாக அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொருள், அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம வந்து மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் சமரி அப்படிங்கிறது பார்க்கும்போது, ஆழ்வார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டோம், இந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டோம். ஆழ்வார் அப்படின்னா ஆழ்ந்து சிந்திக்க தெரிஞ்சவங்க தான் ஆழ்வார் அப்படின்னு. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து முக்கியமாக மகாவிஷ்ணுவை பற்றி இருந்தாலும் மதுரகவி மாதிரி ஆழ்வாரும் இருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது வந்து எல்லாருக்கும் பொருத்தமானது, எல்லாரும் சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லாரும் படிக்க வேண்டிய விஷயம். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது, அதாவது 4000 பாடல்கள் அடங்கின தொகுப்பு, அதாவது 4000 திவ்ய பிரபந்தம்.
ஸோ இந்த 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய மொழி சார்ந்த சிந்தனையும் நம்மளுடைய கலாச்சாரமும் நமக்கு வந்து தெரியும், நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால என்ன வருது அப்படின்னா, ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஒரு அந்த கான்சன்ட்ரேஷன் மூலமா, பக்தி மூலமாவோ இல்லை வேற எது மூலமாவோ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிம்மதி கிடைக்கும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஆழ்வார்கள் மூலமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது வந்து நான் வந்து அடுத்த எபிசோட்ல வந்து பொய்கை ஆழ்வார் தான் முதன்மையான ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம். பொய்கை ஆழ்வார் வந்து ஒவ்வொரு ஆழ்வாரையும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். Thank you. Okay.